ஐபிசி தமிழா டொரண்டோ 2019 June 29. மறந்துடாது. உண்ணாவிரதம் இருப்பது பௌத்த மதத்திற்கு எதிரானது, பிரதமர் கருத்து. புதிய அரசமைப்புக்கு என்ன நடந்தது? July 25 மற்றும் 26 விசேட விவாதங்கள். ரத்னதீரருக்கு எதிராக நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்ய சிஐடியினர் அதிரடி முடிவு. தமிழ் சமூகத்தின் பொருளாதாரம் கல்வியிலேயே தங்கியுள்ளது, கவீந்திரன் கோடீஸ்வரன். பொதுஜன பெரமுனவுடனான பேச்சுவார்த்தை தொடரும், மஹிந்த அமரவீர. குடிநீர் வழங்கல் திட்டத்தை துரிதப்படுத்த ரவ் ககீமிடம் கோரிக்கை. ஸ்ரீலங்காவில் மிக விரைவில் ஒரு புதிய ஜனாதிபதி வருவார், புதிய ஆட்சி தொடங்கும். இரு கட்சிகளும் இணைந்து ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தினால் வெற்றி நிச்சயம், ஃபைசர் முஸ்தபா. வரையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவது பௌத்த மதத்திற்கு எதிரானது என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். லக்கல பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தனது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திக் கொள்ளல் அல்லது வேறு ஒருவரின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துதல் பௌத்த மத கோட்பாடுகளுக்கு புறம்பானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கடும்போக்குவாதம் அல்லது இனவாதம் என்பனவற்றை எந்த ஒரு காலத்திலும் பௌத்த மதம் அனுமதிக்கப் போவதில்லை எனவும் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தனது மொழி, இனம் மற்றும் சமயம் தொடர்பில் பெருமிதம் கொள்வதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு என தெரிவித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, அதே போன்று நாம் அனைவரும் இலங்கையர்கள் என்ற ரீதியில் பெருமிதம் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். புதிய அரசமைப்பை உருவாக்கும் திட்டத்திற்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் அடுத்த மாதம் 25 மற்றும் 26 நாடாளுமன்றத்தில் விசேட விவாதம் நடைபெறவுள்ளது. இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு கண்டே ஆக வேண்டும். அந்த வகையில் புதிய அரசமைப்புக்கு என்ன நடந்தது என்ற தலைப்பில் நாடாளுமன்றத்தில் விசேட விவாதத்தை கோரியிருந்தோம். அதற்கமைய அடுத்த மாதம் 25 மற்றும் 26 நாடாளுமன்றத்தில் விசேட விவாதம் நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புதிய அரசமைப்பு முயற்சி தொடரும் என்றும் இந்த விடயத்தில் ஜனாதிபதி பின்னிருக்கின்றார் என்பதற்காக அந்த முயற்சியை நாம் கைவிடப் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி தலைகளாக நின்றாலும் நாம் நேராக நின்று இதனை செய்து முடிப்போம் எனவும் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அதுல்ய ரத்னதேரருக்கு எதிராக நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்ய குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகிறது. குருநாகல் போதனா வைத்தியசாலையின் மருத்துவர் சிஹாப்தீன் சாபி மீது சுமத்தப்பட்டுள்ள குடும்ப கட்டுப்பாடு தொடர்பான குற்றச்சாட்டு குறித்து விசாரித்து வரும் அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தும் வகையிலான அழுத்தங்களை கொடுத்து தடையைப்படுத்தியமை தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தும் அதிகாரிகளுக்கு அழுத்தங்களை ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்தும் ஊடகங்களில் கருத்து வெளியிட்டு வந்த ரத்னதேரர் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்ட தினத்திற்கு முதல் நாள் குருநாகல் பிரதேசத்திற்கு சென்றிருந்ததுடன் இந்த சம்பவத்தை அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தக்கூடாது, மாறாக சமூக அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்த வேண்டும் என கூறி இனவாத ரீதியான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அத்துடன் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கு பிள்ளைகள் இருக்கின்றனர் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அச்சுறுத்தும் வகையில் பேசிய கூறப்படுகிறது. தனது ஆதரவாளர்களுடன் நேற்று குருநாகல் நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்குள் சென்றிருந்த அதுல்ய ரத்னதேரர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் திசேராவின் தோளில் தட்டி அச்சுறுத்தும் வகையில் உலகமும் இதனை பார்த்து கொண்டிருக்கின்றது என கூறியுள்ளார். வழக்கு விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் ஊடகங்களிடம் பேசிய அதுல்ய ரத்னதேரர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் திசேராவை பகிரங்கமாக சாடியிருந்தார். இவ்விதமாக அதுல்ய ரத்னதேரர் தொடர்ந்து விசாரணை அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் அழுத்தங்களை கொடுப்பதால் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்ய குற்ற புலனாய்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளது. எமது தமிழ் சமூகம் கடந்த கால யுத்தத்தினால் பலதரப்பட்ட இன்னல்களை சந்தித்து பொருளாதார ரீதியில் நலிவுற்று கிடக்கின்றது. தமிழர்களின் பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை பெற வேண்டுமெனில் கல்வியை பிரதான ஆயுதமாக எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மாணவ மாணவிகள் கல்வியில் முழு மூச்சுடன் செயற்படுவார்களாயின் சமூகத்தில் பாரிய மாற்றங்களை காண முடியும். அதன் மூலம் இந்த பிரதேசத்தில் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார்.
அம்பாறை மாவட்டத்தின் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நான் இந்த சமூகத்தை மக்களை ஒன்றிணைக்க வேண்டிய கடமைப்பாடு எனக்கு இருக்கிறதாகவும் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நாங்கள் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு இரண்டு விடயங்களை முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்ட கவீந்திரன் கோடீஸ்வரன், அவை உரிமை சார்ந்த விடயம், மற்றது அபிவிருத்தி சார்ந்த விடயம் எனவும் தெளிவுபடுத்தினார். தமிழ் மக்களது உரிமையை வென்றெடுத்து தாருங்கள், தேர்வு திட்டத்தை பெற்று தாருங்கள் என்றுதான் தமிழ் மக்கள் கூட்டமைப்புக்கு வாக்களித்து நாடாளுமன்றம் அனுப்பியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமது மக்கள் பொருளாதார ரீதியில் மிகவும் நலிவுற்றிருக்கின்றார்கள். இந்த விடயத்தை மிக பிரதானமாக கொண்டு உரிமை சார்ந்த விடயங்களை முன்னெடுக்கும் அதேவேளை பொருளாதாரம் சம்பந்தமான விடயங்களையும் சம அளவில் முன்னெடுத்து வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் இதன் போது சுட்டிக்காட்டினார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாத்திரமே தேசிய அளவிலும் சரி, சர்வதேச மட்டத்திலும் சரி, தமிழர் நலன் சார்ந்து குரல் கொடுத்து வருகின்ற கட்சி எனவும், பேரினவாத கட்சிகள் தமிழர்களுக்காக குரல் கொடுத்த சரித்திரம் இல்லை எனவும் கவீந்திரன் கோடீஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்வில் சம்மாந்துறை கோட்டக்கல்வி பணிப்பாளர் எம் ஏ சபோத்தம்பி, சம்மாந்துறை பிரதேச செயலகத்தின் உதவி திட்டமிடல் பணிப்பாளர் ஏஎல்ஏ மஜித், நாவிதன்வழி பிரதேச சபை உறுப்பினர் ஆ சுதர்சன், பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது மல்வத்தை கிராமத்தில் உள்ள கணபதிபுரம் ஸ்ரீ முருகன் ஆலயம், குளத்தடி பிள்ளையார் ஆலயம், மல்வத்தை விழாவடி பிள்ளையார் ஆலயம் ஆகிய மூன்று ஆலயங்களுக்கும் நிதியொதுக்கீட்டின் மூலம் அமைக்கப்பட உள்ள கட்டடங்களுக்கான அடிக்கலினையும் கவீந்திரன் கோடீஸ்வரன் நாட்டி வைத்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்பன இணைந்து ஒரு வேட்பாளரை நிறுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளர் ஒருவரையும் தயார்படுத்துவது என கட்சியின் மத்திய செயற்குழு தீர்மானித்துள்ளது. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக நிறுத்துவது தொடர்பாக தற்போதைய ஜனாதிபதியின் பெயர் இதற்கு முன்னரும் பரிந்துரைக்கப்பட்டது. அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் நடந்து வருகின்றது. இந்த பேச்சுவார்த்தையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டு அதனை முன்னெடுக்க உள்ளதாகவும் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார். கெடவுயா குடிநீர் வழங்கல் திட்டத்தை துரிதப்படுத்த கோரியும் அதன் தற்போதைய நிலைமை தொடர்பிலும் அறிந்து கொள்ளும் நோக்கில் பொத்துவில் கெடவுயா அபிவிருத்தி குழுவின் அங்கத்தவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீமை பாராளுமன்ற கட்டட தொகுதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினர். நீண்ட காலமாக பேசப்பட்டு வரும் ஹெடோயா குடிநீர் வழங்கல் திட்டத்திற்கான அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ள நிலையில் குறித்த திட்டத்தினை துரிதப்படுத்துவதன் மூலம் மொனரஹலி மாவட்டத்தில் உள்ள சியம் பலாண்டுவ, மடுள மற்றும் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள லகுஹன, பானம, பொத்துவில் போன்ற பிரதேசங்களுக்கு விரைவில் குடிநீரை பெற்றுக்கொள்ள முடியும். அத்தோடு இந்த பிரதேசத்தில் நிலையான நீர் மூல வளங்களை உருவாக்குவதன் மூலம் விவசாய நடவடிக்கைகளுக்கும் உல்லாச பிரயாணத்துறை உள்ளிட்ட ஏனைய அபிவிருத்தி திட்டங்களுக்கும் அவற்றை பயன்படுத்த முடியும். நீர்ப்பாசன திணைக்களம், தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபை ஆகியவற்றின் இணைந்த செயற்பாட்டின் மூலம் ஹெடோயா திட்டம் முன்னெடுக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஹெடோயா திட்டத்தை துரிதப்படுத்தும் நோக்கோடு அமைச்சரவை குழு ஒன்றும், அதனோடு சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்களின் உத்தியோகபூர்வ குழு ஒன்றும் இதற்காக நியமிக்கப்பட உள்ளதாக ரவ் கக்கீம் தெரிவித்ததோடு, இது தொடர்பில் ஆராயும் பொருட்டு சீன பொறியியலாளர்கள் குழு குறித்த பிரதேசத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த கலந்துரையாடலில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஃபைசல் ஹாசிம் உள்ளிட்ட பொத்துவில் பிரதேச பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். மிக விரைவில் புதிய ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டு அடுத்த தினமே புதிய அரசாங்கம் அமைக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் ஆட்சி மாற்றம் இடம்பெறுவதற்கு மிக குறுகிய காலமே உள்ளது. இந்த வருடம் நவம்பர் 23 திகதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் 21 திகதி உயிர்த்தி ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் பலர் முன்கூட்டியே அறிந்துள்ளனர். குண்டு தாக்குதல் தொடர்பான திட்டமிடல் மற்றும் பிரதான சூத்திரதாரியான சக்ரான் பற்றியும் தகவல்கள் கிடைத்துள்ளன. இருந்தபோதும் அதனை தடுப்பதற்கு யாரும் முன்வரவில்லை. இப்போது ஒருவரில் ஒருவர் குறை கூறிக்கொண்டிருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மீது குற்றம் சுமத்தும் அதேவேளை பிரதமர் மீது ஜனாதிபதி குற்றம் சுமத்துவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். பாரிய எதிர்ப்புகளுடன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 19 அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்தார். அதன்போது தன்னுடைய அதிகாரங்களை தானே குறைத்துக் கொண்ட முதல் தலைவர் நான் என்றும், ஜனாதிபதியின் அதிகாரங்களை அவரே குறைத்துக் கொண்ட முதலாவது நாடு இலங்கை என்றும் பெருமை பேசியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார்.
அவ்வாறு பெருமை பேசிய அவரே இன்று 19 ரத்து செய்ய வேண்டும் என்றும் கூறியிருப்பதாகவும் இதுதான் இன்று நாட்டின் நிலைமை எனவும் SV திசாநாயக்கா குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகியவை ஏனைய கட்சிகளுடன் இணைந்து பாரிய கூட்டணி ஒன்றை அமைத்து ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தினால் அவர் வெற்றி பெறுவது நிச்சயம் என்பது அனைவருக்கும் தெரியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளார். சிறந்த ஒரு வேட்பாளரை நிறுத்தி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி கொள்வதே இந்த இரண்டு கட்சிகளின் பிரதான நோக்கமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்க வேண்டும் என்பதே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினரான அமது விருப்பம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் அவர்களுடைய வேட்பாளரை களமிறக்க விருப்பத்தில் உள்ளனர். அதனைப் போலவே ஐக்கிய தேசிய முன்னணியும் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமது வேட்பாளரை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவதே எந்த ஒரு அரசியல் கட்சியினதும் தேவையாகும் என தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபைசர் முஸ்தபா, எனினும் பல சந்தர்ப்பங்களில் அரசியல் கட்சிகள் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு கூட்டணி அமைக்க நேரிடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகியவை பிளவுபட வேண்டும் என சிலர் நினைப்பதாகவும் எமது பிளவில்தான் அவர்களது வெற்றி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் நாங்கள் இதற்கு இடமளிக்க போவதில்லை எனவும் நாங்கள் இணைந்து நாட்டுக்கு சிறந்த தலைவரை வழங்குவோம் எனவும் ஃபைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் உள்ள அதிகளவானவர்களின் தாய் வீடு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாகும். அதனை அவர்கள் ஒரு நாளும் மறக்க மாட்டார்கள். அத்துடன் மஹிந்த ராஜபக்சவின் தாய் வீடு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மஹிந்த ராஜபக்ச எமது கட்சி மீது இன்றும் அன்புடன் உள்ளார் எனவும் நாடாளுமன்றில் உள்ள பலரின் ஆரம்பம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எனவும் குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபைசர் முஸ்தபா, சில நேரங்களில் சில விடயங்களை முன்னிட்டு பிரிவுகள் பிளவுகள் ஏற்படலாம், எனினும் எமது பொது எதிரி யாரென்றும் பொது இலக்கு எதுவென்றும் நாம் அனைவருக்கும் தெரியும் என்றும் ஃபைசர் முஸ்தபா குறிப்பிட்டுள்ளார். பொது எதிரி மற்றும் பொது இலக்கு நோக்கி செல்வதற்காக மைத்ரிபால சிறிசேன மற்றும் எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்சே ஆகியோர் இணைந்து நாட்டுக்காக நல்லதொரு தீர்மானத்தை எடுப்பார்கள் என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளார்.